அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில் நாம் ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:15. 1 தெசலோனிக்கேயர் 5:15. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்கிற தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். இந்த உலகத்தில் வந்து தேவ ஆவியை பெறாதவங்க தங்களுடைய சுய ஆவியினுடைய விளைவாக நிறைய காரியங்களை செய்வாங்க. சில விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட விதமாக பேசுவாங்க, குறிப்பிட்ட விதமாக நடந்துக்குவாங்க, குறிப்பிட்ட விதமான சுபாவங்களை வெளிப்படுத்துவாங்க, குறிப்பிட்ட விதமான செயல்களை செய்வாங்க. ஏனென்றால் அவர்கள் சுய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். ஆனால் தேவ ஆவியை பெற்ற நாமும் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அது மாதிரி நடந்துக்கிறதல்ல நம்முடைய அழகு. நாம் வந்து ஆஸ் யூ ஆர் லெட் பை த ஹோலி ஸ்பிரிட், தேவனுக்கு ஏற்றபடி நம்ம நடந்து கொள்ளணும். அந்த ஆவிக்குரிய விழிப்புணர்வு நமக்கு அவசியம். அவன் தீமை செஞ்சுருக்கான், நானும் தீமை செய்வேன். அவன் தப்பு பண்ணியிருக்கான், நானும் தப்பு பண்ணுவேன். அவன் என்ன கோபம் மூட்டியிருக்கான், நானும் கோபம் மூட்டுவேன். அவன் என்னை மதிக்கலை, நானும் அவனை மதிக்க மாட்டேன். அவன் என்னை வந்து பல்வேறு விதங்கள் அவதூறு பேசியிருக்கான், நானும் சும்மா விட மாட்டேன், நானும் நாலு அவதூறு சொல்லுவேன். அப்படின்னு பார்த்தா அவனுக்குள்ளே என்ன ஆவி இருக்குதோ அதே ஆவி தான் நமக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். வாழ்க்கையில் சில நேரங்களில் சில விஷயங்கள் இருக்கிற பொழுது ரெண்டு காரியம் செய்யலாம். ஒன்று, திருப்பி தாக்குவது. நீ என்னை தாக்குகிறாய் தானே, நான் விடுவேனா, திருப்பி தாக்கலாம், ரீட்டாலியேஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா திரும்பவும் தாங்கிறது. ஏற்கனவே இது மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் நம்ம தாங்கி இருக்கிறோம், சகிச்சிருக்கிறோம், பொறுத்திருக்கிறோம், விட்டு கொடுத்துருக்குறோம். அது மாதிரி இன்னொரு முறை வந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், தாங்கிக்கிறோம். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய சுபாவம். திருப்பி தாக்குவதல்ல, திரும்பவும் தாங்குவது. தாவீதினுடைய வாழ்வில் திரும்பவும் திரும்பமாக சவுல் பல காரியங்களை செய்கிற பொழுது திருப்பி தாக்குனாலும் நியாயம்தான். ஏன்னா அநியாயமாக ஒரு மனுஷன் வந்து செயல்படுறான், அதுக்கு பதில் ஒன்று செய்கிறது அந்த காலத்தில் தப்பே கிடையாது. அவன் தப்பு பண்ணவன் தான், நான் அவனுக்கு எதிராக தப்பு பண்ணுறான், அவ்வளோதான். ஆனால் தாவீதை பொறுத்த வரைக்கும் அவன் தேவனுடைய மனிதனாக இருந்தபடினால என்ன நடந்துன்னு சொன்னால் திருப்பி தாக்கவில்லை, திரும்பவும் தாங்கி கொண்டான். வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், அதுபோல் இன்னொரு முறை வருகிற பொழுது இனிமேப்பட்டு சும்மா விடக்கூடாது, இதான் லாஸ்ட் டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை, நாம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு லிமிட்டை வந்து நாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, இது வரைக்கும் தான் அப்படிங்கிறது கிடையாது. திருப்பி தாக்குவதல்ல, திரும்பவும் தாங்குவது. ஆனால் அந்த திருப்பி தாங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றலும் விசேஷமாக தேவை கிடையாது. ஒரு ஆற்றல் இல்லாதவங்க கூட பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பெரிய வலிமையானவங்க வந்து அவங்கள ஏதாவது ஒரு விதத்தில் இன்சர்ட் பண்ணிட்டா, ஏய் என்ன நினச்சிக்கிற, நான் சும்மா விடுவேனா, ஒரு வழி பண்ணுறோம் பாருன்னு வருவாங்க. ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடையாது, ஒரு பவரும் கிடையாது, ஆனாலும் கூட விடமாட்டேன் போவாங்க. இதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடையாது, மனசில் இருக்கிற வைராக்கியம் மட்டும் போதும். ஆனால் திருப்பி தாங்கணும்னா அதுக்கு வீணிட ஸ்பிரிச்சுவல் பவர். ஆகையால் நாம் வந்து திரும்பவும் திரும்பவுமாக நம்ம தாங்கி கொண்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக சந்தித்து போகணும்னா அந்த அளவிற்கு ஆண்டவருடைய ஐக்கியத்தில் நாம் காணப்பட்டு தேவனுடைய வலிமை பெறணும். வெறுமனே பைபிள் படிக்கிறதுனாலையோ பிரசங்க கேட்கறதுனாலையோ நாம் வந்து பொறுத்து போகணும், தாழ்ந்து போகணும், விட்டு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதில்ல. நாம் ஆண்டவருடைய அன்பில் வாழணும், ஆண்டவருடைய ஐக்கியத்தில் வாழணும், ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக மகிழ்ந்து வாழணும். அந்த மாதிரி ஒரு க்ளோசர் ஃபெலோஷிப்புகளை வாழ்கிற பொழுது நாம் தாங்குகிற சக்தியை பெறுகிறோம். மோசை பாருங்கள், அந்த ஜனங்கள் எவ்வளோவா கோபம் ஊட்டினாங்க, எவ்வளோ வெறுப்புட்டினாங்க, எவ்வளவோ வந்து சூழல்கள் எல்லாம் மோசையை தாங்கிக் கொள்ள முடியாது. காரணம் என்றால் தேவ பிரசன்னத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன், தேவ உறவில் வாழ்ந்த ஒரு மனுஷன், தேவ வார்த்தையை பெற்றுக் கொடுத்த ஒரு மனுஷன். அதனால் நிறைய விஷயங்களை தாங்க முடிந்தது. அதுபோல் வாழ்க்கையில் திருப்பி தாக்குவதற்கு நமக்கு சாதாரணமான மனித மனமே போதும். மனித மனம் ஒரு ஆற்றலும் இல்லாமல் இருந்தாலும் அது திருப்பி தாக்குறதுக்கு தயாராகும். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் திரும்பவும் தாங்க வேண்டும், திரும்பவும் தாங்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரோடு உள்ள உறவுகளில் நாம் இன்னும் வளரணும், இன்னும் வளரணும், இன்னும் பெருகணும். கர்த்தருடைய வார்த்தைகளில் இன்னும் வளரணும், இன்னும் வளரணும், இன்னும் பெருகணும். கர்த்தருடைய அன்பில் இன்னும் வளரணும், இன்னும் வளரணும், இன்னும் பெருகணும். அப்பொழுது மீண்டும் ஒரு முறை ஒரு சூழல் வந்தால் நம்ம என்ன செய்வோம், திரும்பவும் தாங்குவோம். திருப்பி தாக்குவதல்ல நம்முடைய இயற்கை, திரும்பவும் தாங்கிறது. அதற்கு தேவையான கிருபைகளை என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு சொன்ன விதமாக நிச்சயமாக ஆண்டவர் அளிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார்.
சாம்சன் பால் எழுதிய 2022 ஆண்டிற்கான தினசரி தியான நூல்கள் தினமும் உம் கிருபையால் டெய்லி பை யுவர் கிரேஸ், தேவனுடைய தெளிவான வழி நடத்துதல்களை தினமும் புத்தம்புது சிந்தனைகளோடு வழங்கும் தியான நூல் பல்லாயிரங்கள் படித்து பயனடைகின்றன. நீங்களும் பயனடையுங்கள். உங்கள் பிரதிக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் வாலிபர்கள் மற்றும் சிறு பிள்ளைகளுக்கான தினசரி தியான நூல்களும் உண்டு. தொடர்பு முகவரி 126 முத்தையா முதலியார் ஸ்ட்ரீட், பாண்டிச்சேரி, jeevaneerodai@gmail.com. மற்றும் எங்களுடைய ஜீவன் வெப்சைட் மூலமாகவும் எங்களுடைய புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.